சாயாபால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் இலங்கையின் வெளிவர அமைச்சர் அலி சஃப்ரி அவர்கள் ரியாத்தில் ஆரம்பமாக இருக்கும் உலகளாவிய ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பான உலக பொருளாதார மன்றத்தின் விசேட கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்றைய தினம் சவுதி அரேபியா ரியாத்தை வந்தடைந்தார். அவரை ரியாத்தில் இருக்கும் கிங் காலி சர்வதேச விமான நிலையத்தில் தூதுவர் அம்சா அவர்களும் வெளியுறவு அமைச்சின் பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் வரவேற்றுள்ளனர். அடுத்து இலங்கை தூதரகத்தின் நடமாடும் தூதரக சேவைகள் பற்றிய அறிவித்தலொன்றோ. அல் கோபர் மொபைல் தூதரக சேவை யூனிஃபைட் விசா விண்ணப்ப மையம் கோபார் வருகின்ற வெள்ளிக்கிழமை மே மாதம் 3 திகதி காலை 9 மணி தொடக்கம் மாலை 3 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. மேலும் உங்களுக்கு விவரங்கள் தேவை என்றால் 9665956 1438 என்ற இலக்கமூடாக நீங்கள் மேலும் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை தூதரக தூதரக சேவைகள் பற்றிய அறிவித்தல் விஎஃப்எஸ் அதிகாரிகள் அதனைத் தொடர்ந்து இலங்கை தூதரக அதிகாரிகள் நேரடியாக அல்கோபர் பிராந்தியத்துக்கு வருகிற இருக்கின்றார்கள். தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம். சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் இந்தியாவைச் சேர்ந்த அப்துல் ராசாக் 47 என்பவர் வீட்டில் உயிரிழந்திருக்கின்றார். ரவுதாவில் கவுஸ் டிரைவராக பணியாற்றி வருகின்றார். மாலை 6:30 மணியளவில் குளிரையில் வீழ்ந்த நிலையில் தலையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக ஸ்பான்சருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். காயத்திற்கு 12 தையல்கள் தைக்கப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது. அதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். தற்பொழுது இவரது சடலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்படும் என்று அறிய முடிகின்றது. 2 வருடங்களுக்கு முன்புதான் வீட்டு டிரைவர் விசாவில் சவுதி அரேபியாவை வந்தடைந்திருக்கின்றார். இதே நேரம் வருகின்ற ஜூன் மாதம் 2 திகதி அன்று வீட்டுக்கு செல்ல, அதாவது தாயகம் செல்ல ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனுமதிகள் இல்லாமல் ஹஜ் செய்வதும் மிகப்பெரிய பாவமாகும். சரியா சட்டத்துக்கு ஏற்ப ஹஜ் கிரியைகள் மேம்படுத்துவதற்கும் புனித தலங்களை பாதுகாப்பதற்கும் ஹாஜிகளுக்கான வசதிகளை எளிதாக்குவதற்கும் அனுமதி பெற்று ஹஜ் செய்வது கட்டாயமாகும் என்று சவுதி அரேபியாவின் மூத்த அறிஞர் கருத்து வெளியிட்டுள்ளார். அனுமதியின்றி செய்யப்படும் ஹஜ் பாவமான செயலாக கருதப்படும். அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கையிலான ஹாஜிகளுக்கு தங்குமிடம், உணவு வசதிகள், பாதுகாப்பு, சுகாதாரம் ஆகிய வசதிகளை மேற்கொள்ளவும் நிறுவனங்கள் மேற்கொள்வதாகவும், அங்கீகாரம் இல்லாமல் வருகின்றவர்களின் எண்ணிக்கையினால் இவற்றில் குறை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளார். சவுதி அரேபியா நாட்டிலிருந்து தாயகம் செல்லும் நபர்களாக இருந்தால், டிரான்சிட் விமானங்களை பயன்படுத்தும் நண்பர்களாக இருந்தால், எத்தனை மணி இடைவெளிகளில் அடுத்த விமானத்துக்குரிய டிக்கெட்டுகளை நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டாம். சாதாரணமாக 2 மணி நேரம் இருக்கும்படி திட்டமிடுவது மிகவும் நல்லது. பயணிகள் அடுத்த விமானத்துக்கு ஏறுவதற்கு முன்பது குறைந்தபட்சம் 2 மணி நேரம் இருக்கும்படி திட்டமிடுவது நல்லது. இது சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பு விதிமுறைகளின் அடிப்படையில் இருக்கின்றது. ஆகவே இதற்கு கால அவகாச பயணிகள் விமான நிலையத்தில் தேவையான அனைத்து சோதனைகளை முடிக்கவும் அடுத்த விமானத்துக்கு ஏறவும் போதுமானதாக இருக்கும். ஆகவே டிரான்சிட் விமானங்களை பயன்படுத்தும் உறவுகள் இந்த விசேட தகவலை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள். இது ஒரு விமான பயண ஆலோசனை. ஒரு நண்பர் ஒருவருடைய அனுபவ பகிர்வோன்றோ. நான் சவுதி அரேபியாவில் தொழில் ரீதியாக 2 வருடங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்போது இருக்கும் மக்களிடம் பேசவும் தொழில் ரீதியாக சம்பந்தப்பட்ட ஆட்களிடம் பேச அரபு மொழியை நன்கு கற்றுக்கொண்டேன். அரபு மொழியை என்னால் பேச இயலும், படிக்க இயலாது. என் பெயரை என்னால் அரபியில் எழுத முடியும், ஏனைய சொற்களை என்னால் எழுத முடியாது. என்னுடைய அரபு நண்பனுக்கு நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தேன், அவன் அரபியை கற்றுத்தந்தான். எங்களுக்கு இருக்கும் ஒப்பந்தம் இதுதான். நம் தமிழ் மொழியை எழுவது போல் இடதுபுறம் இருந்து வலதுபுறமாக அரபியை எழுத முடியாது. வலதுபுறம் இருந்துதான் இடப்பக்கம் மட்டும் அந்த மொழியை எழுத முடியும், படிக்க முடியும். தற்பொழுது பயன்பாட்டு வழியில் இருக்கும் தமிழ் எண்கள் இல்லை, ஆனால் அரபியில் இன்னமும் அரேபிய எண்முறை பயன்படுத்தப்படுகிறது. 28 எழுத்துக்களை கொண்ட மொழி 22 நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் இருக்கிறது.
ஆகவே எமது தாகவாழ் உறவுகளை இவர் 2 வருடங்களில் அரபி மொழியை நன்றாக கற்றுவிட்டதாக சொல்லியிருக்கின்றார். ஆனால் எழுதத் தெரியாது என்று சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய பெயரை மட்டும் அரபியில் எழுத முடியும் என்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் மணிகண்டன் அவர்கள். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, வெளிநாட்டில் வேலை கிடைக்க செய்ய வேண்டியது என்ன என்று கேட்கின்றார். முதலில் உங்கள் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் நடப்பில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பணி சம்பந்தப்பட்டு நடப்பில் உள்ள பகுதி நேர படிப்புகளை படித்துவிட வேண்டாம். உங்களை பற்றிய சிவியை தெளிவாக வடிவமைத்து கொள்ள வேண்டாம். உங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளையும் கணினியில் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்கள் கைபேசியிலும் அதற்கான இடத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். அனைத்து நாடுகளிலும் இப்போது வேலைக்கான வலைத்தளம் அதிகமாக உள்ளது. அதில் உங்கள் பதிவு செய்து உங்கள் விவரங்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாரம் ஒருமுறை அதில் உங்களுக்கு சம்பந்தமான வேலையை தேடுங்கள். அதில் விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். இதனை தொடர்ந்து செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை தேடி வரும், எந்த மாற்றமும் இல்லாமல். ஒரு நாள் கிடைத்து விடாது என்பது இதுவும் அதற்கான உழைப்பு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். அத்துடன் உங்களின் ஆங்கில புலமையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டி வரும். முயற்சி மெய்வரத்த கூலி தரம். தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தொடர்ந்தும் தேடுங்கள். தேடல் இல்லா வாழ்க்கை வெற்றிடத்தை உண்டாக்கும். உங்களுக்கான தேடலுக்கு எல்லை இல்லாத கூகுளின் உதவியினால் எனக்கான வேலையை நிறைய நாடுகளில் தேடி அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றோம். ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, வெளிநாட்டில் பணிபுரியும் நான் குடும்பத்துடன் இங்கே வசிப்பது நலமா, தனியாக இருந்து பணம் சேர்ப்பது நலமா என்று கேட்கின்றார். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே பணிபுரிந்தாலும் சரி, குடும்பம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எதற்காக சம்பாதிக்கின்றீர்கள்? நீங்கள் அங்கு சம்பாதித்துவிட்டு சாப்பிட்டு அல்லது சாப்பிடாமல் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். அந்த பணத்தை அனுப்பியிருக்கின்றீர்கள். அந்த குடும்பத்தை உங்களிடம் எடுத்துச் சென்றால் என்ன? குடும்பம் என்பது உங்களுக்கு ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி உங்களுக்குரிய துயரத்திலும் துக்கத்திலும் பங்கு கொண்டு உங்களுக்கு ஆறுதல் கூறி உங்கள் மனலை செல்வங்களின் சொற்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து அவர்களுக்கு உண்டான கல்வியை கொடுத்து அவர்கள் வாழ்வில் ஒவ்வொரு படிக்கட்டிலும் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துவது தான் குடும்பம். இது எதுவுமே இன்றே நான் ஒரு பணம் காய்ச்ச மரம் அங்கு சம்பாதிக்கின்றேன், அனுப்பி வைக்கின்றேன், இதை வைத்து இங்கே நிர்வகித்து கொள்ள இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அல்கோபரில் புதிதாக திறக்க இருக்கும் ஹாஃப்ரியாவுக்கு புரோட்டா மாஸ்டர் தேவைப்படுகின்றது. தொடர்புகளுக்கு ஹசன், தொடர்பிலக்கம் 0501-94-93-24. நெற்றிய கொமண்டில் பல்வேறு நபர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றீர்கள். அனைத்து உறவுகளுக்கும் பொதுவாக அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலச்சங்கம் தொடர்பான 2 செய்திகளை நேற்று இணைத்திருந்தோம். அவர்களும் சங்கத்தின் சார்பாக தமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சவுதி அரேபியாவில் பொது மன்னிப்பு வருமா இல்லையா, அதை தெரியப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் இந்த வைரஸ் காலப்பகுதிக்கு முற்பாடு இந்த ரம்லான் காலப்பகுதிகள் அண்டி பொதுமன்னிப்புகள் வழங்கி வந்தார்கள். தற்சமயம் குவைத்தில் கூட 3 மாத காலம் என்ற அடிப்படையில் பொதுமன்னிப்பு காலம் சென்று கொண்டிருக்கின்றது. சவுதி அரேபியாவில் பொதுமன்னிப்பு காலங்கள் வருவதற்குரிய எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை தற்பொழுது வரை. அண்ணா வணக்கம் அண்ணா, நான் சவுதி அரேபியாவிலிருந்து கட்டார் விமானம் மூலம் இலங்கை பயணமாக இருக்கின்றேன். என்னுடைய பிரதான கேள்வி, பவர் பேங்க் மற்றும் சுகர் மாத்திரை என்னுடைய கேன் லக்கேஜில் எடுத்து செல்லலாமா என்று கேட்கின்றார். கண்டிப்பாக கேன் லக்கேஜில் எடுத்து செல்லாதீர்கள். கேன் லக்கேஜில் எடுத்து சென்றால் எடுத்து வைத்து விடுவார்கள். எந்த ஒரு உணவு பண்டமோ மருந்து மாத்திரைகளோ திரவங்களோ, குறிப்பாக நீங்கள் தண்ணீர் போத்தல் கூட கேன் லக்கேஜில் எடுத்து செல்ல முடியாது. அப்படி எடுத்து செல்ல நபர்களாக இருந்தால் நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கி எடுத்து செல்லலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய லக்கேஜில் போட்டு எடுத்து செல்லுங்கள். 1 மாத காலம் ரீஎன்ட்ரி போய் வரவில்லை என்றால் விசா கேன்சல் ஆகிவிடுமா? அதன் பின் புதிய விசாவில் கம்பெனிக்கு வர இயலுமா? அதே நேரத்தில் என்னுடைய அகாமா முடியவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய அகாமா முடிவடையாமல் புதிய விசாவில் புதிய கம்பெனிக்கு வர முடியாது. ஒருவேளை அந்த கம்பெனிக்கு நீங்கள் வர முடியுமாக இருந்தால் வரலாம். உங்களுடைய இகாமா முடிவடைந்தால் புதிய விசாவில் வரலாம். இன்னும் ஒருவருடைய கேள்வி ஒன்று, என்னுடைய கபில் என்னுடைய அகாமாவை குரூப்பில் போட்டுவிட்டார், நான் தாயகம் போக ஏதும் வழிகள் இருக்கின்றான் என்று கேட்கின்றார்.
கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் போட்டிருக்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் பணிபுரிந்த இடத்திலிருந்து வெளியேறிவிட்டீர்கள் என்று அர்த்தம் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் தூதரகம் வழியாக தாயகம் செல்லலாம், பிரச்சனைகள் இல்லை. ஒருவேளை உங்களுடைய முதலாளி நல்ல மாதிரி இருந்தால் கபிலோடு கதைத்து நீங்கள் குரூப்பை நீக்கியும் கொள்ளலாம் என்பதை அறியத்திருக்கின்றோம். இன்னும் ஒருவரிலே இரண்டு பேர் உதவிகள் கேட்டிருக்கின்றார்கள். அவருக்குரிய தொடர்பு இலக்கங்களை நான் அனுப்பி வைக்கின்றேன். நன்றி உறவுகளே.